அடுத்த 5 நிமிஷத்துல அவங்க இருந்தாகணும். நான் சொல்றதை கேளுங்க. அவன் வர்றதுனால உங்களுக்கு எந்த யூஸும் கிடையாது. அவனால உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை தான். போலீஸ்க்கே பிரச்சனை தருவானா? அப்போ கண்டிப்பா அவனை பார்த்தாகணுமே. சரி சார், நான் வர சொல்றேன். சரி, அவனை விடுங்க. நம்ம ஹீரோ மிஸ்டர் சூரிய பிரகாஷ் எப்ப வருவார்? என்ன அவ்வளோ ஷாக்? இங்கதானே இருக்காரு. இல்லனா எஸ் ஆயிட்டாரா? சரி விடுங்க. என்கொயரில எனக்கு எப்பெல்லாம் டவுட் வருதோ அப்ப மிஸ்டர் சூரிய பிரகாஷ் என் முன்னாடி இருந்தாகணும். இல்லனா இந்த அரக்கிற்கு என்ன பண்ணுவான்னு அவனுக்கே தெரியாது. அப்புறம் எங்களுக்கு தெரியாம எங்களை ஃபாலோ பண்ண ஆல் செட் பண்றது, நாங்க என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம்னு ரெக்கார்ட் ஃபிக்ஸ் பண்ணி கேட்டுட்டு இருக்கிறது, இந்த மாதிரி சில்லியான விஷயத்தெல்லாம் இன்வால்வ் ஆகாதீங்க. இட்ஸ் மை ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். நாங்க ஏன் சார் உங்களை டேப் பண்ணணும்? நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல. மடியில கணம் இருந்தா தானே சார் வழியில பயம் இருக்கும். பங்காஜ், என்னடா இவன் திருடலாம் வச்சுக்கிட்டு தெய்வபக்தியா இருப்பான்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்க மிஸ்டேக். ஏன்னா நான் மென்டல் வேற மாதிரி, வேற மாதிரி மென்டல். நம்ம முன்னாடி பம்புற மாதிரி நடிக்கிறான், நல்லா கவனிச்சு பாருங்க. எப்பவுமே ஒரு தெனாவெட்டாதான் இருக்கான். வசந்தி, மடியில கணம் இல்லைன்னு சொல்றான். கணம் வர வரைக்கும் இப்படிதான் இருப்பான். அப்புறம் இவனை இப்படி பம்புறான்னு மட்டும் பாருங்க. I'm waiting for this episode. அனு, என்னடி இதெல்லாம்? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. சுப்புக்கு தெரிஞ்ச செத்தம். வாடி, ரெண்டு பேரும் நைஸா அப்படியே ஓடி போயிடலாம். அம்மா பயப்படாத, பங்கஜ் சார் பாத்து பாரு. நீ உள்ள போ. இந்த ஆள் வேற எதுக்கு இங்க வந்து தொலைஞ்சான்? ஆண்டி, எங்க மாமா போலீஸ பார்த்த உடனே அப்படியே ஆஃப் ஆயிடுவாரு. நீங்க அவரை நினைச்சு எதுவும் வரி பண்ணிக்காதீங்க. போங்க ஆண்டி. அட இப ஒருத்தி, நான் எங்கடி அந்த ஆளுக்காக பயப்படுறேன்? நான் எனக்கு பயப்படுறேன். கொல போ, ஐயோ நான் உள்ளே போறேன். அனு மேடம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். போலீஸ் கேக்குற கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. அந்த 3 நாள் நடந்த பிரச்சனையை பத்தி நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதில்ல? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு அதை பத்தி வாயை மட்டும் திறந்துடாதீங்க. ஏன் இப்ப டென்ஷனாவே இருக்க? ஃப்ரீயாரு, இங்க எந்த பிரச்சனையும் நடக்காது. இல்லடி, போலீஸ் வந்திருக்காங்க. சூர்யா சார் மேல தப்புன்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுதுடி. சூர்யா சார் மேல தப்பு இருக்காதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏன்டி பயப்படுற? சூர்யா சார் மேல தப்பு இருக்காதுன்னு 100% எனக்கு தெரியும்டி. ஆனா அவருக்கு எதிரிங்க நிறைய பேர் இருக்காங்க. போன தடவை இங்க வந்தப்ப கூட. அனு, பங்கஜ் சார் சொன்னது கவனிச்சல்ல? அத பத்தி பேச வேண்டாம் அனு. எதை பேசுறதா இருந்தாலும் யோசிச்சு பேசு. பகல்ல பக்கம் பார்த்து பேசு, நைட்ல அதையும் பேசாதன்னு சொல்லுவாங்க. இந்த சிச்சுவேஷன்ல அதுதான் கரெக்ட். உனக்கு இங்க நடந்தத பத்தி நீ மறந்துறது நல்லது. சூர்ய சார்க்கு ஏதாவது பிரச்சனை வந்து அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா என்னடி பண்றது? ஐயோ, ஆரம்பிச்சிட்டியா உன் கற்பனைய? அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுடி. வா, நம்ம போலாம். இந்த வீட்ல ஒரு கொலை நடந்து அத நீங்க எல்லாரும் மறைக்கிறதா? எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அத விசாரிக்கதான் நாங்க இங்க வந்திருக்கோம். ஐ அம் வசந்தி எஸ்ஐ. ஹிவர் மிஸ்டர் முத்தழகன் இன்ஸ்பெக்டர், நீங்க பேசுற எல்லாத்தையும் நாங்க ரெக்கார்ட் பண்ணுவோம். உங்ககிட்ட தப்பு இல்லன்னு தெரிஞ்சுச்சுன்னா அதை யாரும் எங்கேயும் ஷேர் பண்ண மாட்டோம். தட்ஸ் எ ப்ராமிஸ் ஃப்ரம் ஆர் சைட். சோ பயப்படாம உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாம் எங்க கிட்ட சொல்லுங்க. பி கூல், டென்ஷன் ஆகாதீங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க போலீஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க போய் சொன்னாதான் பிரச்சனை.
புரியுதா ரகுபதி? நீங்க தப்பு பண்ணலனா போலீஸ் உங்கள் நண்பன் சொல்றாங்க. சார், என்கிட்ட மட்டும் ஏன் சார் இத தனியா சொல்றீங்க? உங்க நண்பன்னா நான் ஏதாவது கைமாத்து தர போறீங்களா மேடம்னு கேட்டு போறேன். உடனே நீங்க அதுக்கும் திட்ட போறீங்க. சார், நீங்க சொல்லுங்க சார், நான் தலையாட்டி கேட்டுக்கிறேன், அதான் எனக்கு நல்லது. ஓகே மிஸ்டர் பங்கஜ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் கோஆபரேஷன். நாளையில இருந்து எங்களோட இன்வெஸ்டிகேஷனை நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். அந்த இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல எங்களோட நாலேஜ் இல்லாம யாரும் வரக்கூடாது. இதை நான் ஆல்ரெடி பங்கஜ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இட்ஸ் எ ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் ஃப்ரம் அவர் சைடு. ஷூர் சார், நான் பாத்துக்கிறேன். குட். எல்லாரும் ஏன் இப்படி பயப்படுறீங்க? பங்கஜ் தான் அவ்வளவு சொல்றாருல. லெட் மீ கிளியர் சம்திங் நவ். நமக்குள்ள அபிஷியலா சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம், ஆனா அதெல்லாம் வெளியில காமிக்கிற நேரம் இது இல்ல. நாம எல்லாரும் ஒத்துமையா இருந்தாகணும். அது மட்டும் இல்ல, போலீஸ் கிட்ட நம்ம உண்மைதானே பேச போறோம். அதனால பயப்பட வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. இப்படி பயந்துகிட்டே இருந்தா இங்க இருக்க போற ஒரு நாள் ஃபுல்லா தேவையில்லாத பிரஷர் தான் நமக்கு இருக்கும். அதனால நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, இந்த ஒரு நாள் ஃபுல்லா எப்பவும் போல ஜாலியா பேசி சிரிச்சிட்டு இருப்போம். லெட் அஸ் என்ஜாய். நீங்க ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க, ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். கம் ஆன் அனு, பங்கஜ் இவ்ளோ சொல்றாரு, நான் இவ்ளோ சொல்றேன். பங்கஜ் எப்பவுமே நம்ம கூடவே தான் இருக்க போறாரு, அப்புறம் என்ன பயம்? சியர் அப். ஷூர் மேம், ஐ வில் ட்ரை. சும்மா பயப்படாதடி. பயப்படுறதுல என்ன இருக்கு? எங்க மாமா இருக்காரு, அவர் போலீஸ் கிட்ட எல்லாமே பேசிப்பாரு. அப்புறம் பாரு. மாமா இருக்காரு. பயம் யாருக்கு பயம்? எனக்கு பயமா? எனக்கு பயம்? எனக்கு சுத்தமா பயம்னு இருந்ததே இல்லையே. என்ன பார்த்தா தெரியல, எனக்கு பயமே இல்ல. ஆனா அது கை கால் மட்டும் கொஞ்சம் லைட்டா ஆடிக்கிட்டே இருக்கு. என்னன்னு தெரியல. மத்தபடி பயலாம் பயலாம் இல்ல, பயமே இல்லையே. என்ன பயம்? அதான் அவங்களே சொல்லிட்டாங்களே, போலீஸ்னா நண்பர்கள். அவங்க யாரு? நம்ம நம்ம பிரெண்ட்ஸ். ஒரு பிரச்சனையும் கிடையாது, பயமே கிடையாது. அதுக்கு ஏங்க இவ்வளவு புலம்புற? விடுக்கா, பாத்துக்கலாம், விடு. புலம்புற மாதிரியா இருந்துச்சு? புலம்பலால இல்ல இல்ல, பயம் இல்ல, பயம் இல்லன்னு சொல்ல வந்தேன். பங்கஜா பயப்படாதீங்க. முடிஞ்சிடும். சாமி கும்பிடலாம். சார், ஏன் சார் எம்எல் எதுவும் கோவமா? ஏன் கிட்ட கூட சொல்லாம எங்க சார் போனீங்க? உங்களை பாக்காம உங்க கூட பேசாம எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல சார். ஒரு போன் ஆச்சும் பண்ணுங்க சார்.
சார், நாளைக்கு ஒரே நாள்ல இருக்கிற எல்லா பிரச்சனையும் முடிச்சிருவேன். உடனே மான்சி மேடத்தை பத்தி என்ன ஏதுன்னு பார்க்க சொல்றேன். பிளீஸ் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. நாம என்ன பண்ணாலும் தப்பாயிடும் சார். மான்சி மேடம் நிச்சயமா சேஃபா இருப்பாங்க சார். ஐயோ பங்கஜ், அறிவுக்கு தெரியுது பங்கஜ், ஆனா மனசு கிடந்து மான்சி மான்சின்னு துடிக்குது. புரியுது சார், சாரி. அருண் சார், கடைசியா மான்சி மேடத்தோட போன் டவர் எங்க இருந்துச்சுன்னு பாக்க சொன்ன, பாத்துட்டியா? பாத்தேன் சார, ராயப்பட்டியில ஏதோ ஒரு இடத்த காட்டுது. வாட் பங்கஜ், அவ ஃப்ரெண்ட் வீடு அங்கதான் இருக்கு, அவ அடிக்கடி அங்கதான் போவா. மை காட், நிஜமாவா சார்? ஐயோ எஸ் பங்கஜ், உடனே நான் அவ ஃப்ரெண்டுக்கு போன் பண்றேன், அவங்க நம்பர் எங்கிட்ட இருக்கு. சார் பிளீஸ் வெயிட் பண்ணுங்க, இப்ப வேண்டாம், எதுவா இருந்தாலும் நாளைக்கு பண்ணிக்கலாம் சார். வை பங்கஜ் சார், பிளீஸ் சொன்னா கேளுங்க, இங்க போலீஸ் இருக்காங்க, இதுல மான்சி மேடத்தை இன்வால்வ் பண்ண வேண்டாம், அதுக்கு தான் சொல்றேன். கரெக்ட் பங்கஜ், அவன் சேஃபா தான் இருப்பான், அவன் அங்கேயே இருக்கட்டும், அவன் சேஃபா தான் இருப்பான், அவன் அங்க சேஃபா தான் இருப்பான். மனசுக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. தேங்க்ஸ் பங்கஜ், மான்சி அங்க சேஃபா தான் இருப்பான், சேஃபா தான் இருப்பான். தேங்க்ஸ் பங்கஜ். யார் அது? யாருமே இல்லையே. சார் என்ன காலையில இங்க வந்து உட்காந்துட்ட? சும்மாதான் சார. சும்மானா எங்களை வேவு பார்க்க வந்தியா? நாங்க என்ன பண்றோம் ஏது பண்றோம் பார்த்து பங்கஜ் அவங்கிட்ட வந்து உன்ன சொல்ல சொன்னானா? ஐயோ சார், அப்படியெல்லாம் யாரும் எதுவுமே சொல்ல சொல்ல சார். இல்ல சார் முத்தழகு, இவன் கண்டிப்பா நம்ம என்ன பேசுறோம்னு கேக்குறதுக்கு தான் இங்க வந்திருக்கான். ஐயோ உங்களுக்கு தான் தெரியும்ல, இவன் ஒட்டு கேக்குறதுல பல்லே கில்லாடி. ஏய் ஒட்டு கேக்க வந்தியாடா? ஐயோ ஒட்டு கேக்க வந்தியா சார்? நான் ஒட்டு கேக்கலாம் வரல சார், சும்மா உட்கார்ந்துட்டு போலாமேனு வந்தேன் சார். இவ்ளோ பெரிய வீட்ல உனக்கு உட்காரத்துக்கு வேற இடமே கிடைக்கலையா? நாங்க சோதனை போற இடத்துல தான் வந்து உட்கார்ந்திருப்பியா சார்? நான் எங்க உட்கார்ந்திருந்தாலும் நீங்க இப்படிதான் சார் கேப்பீங்க. போலீஸே எதிர்த்து பேசுறியா நீ? என் வாழ்க்கையில இவ்ளோ பணிவா நான் யாருக்கிட்டயுமே பேசினதே இல்லக்கா, ஆனா இதே நீங்க எதிர்த்து பேசுறேன்னு சொல்றீங்களேக்கா. சரி வா சார். என்ன பண்ணலாம் மிஸ்டர் முத்தழகன்? அவங்க வரும்போது எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதையும் மீறி ரொம்ப பேசினாங்கன்னா நம்ம ஆபீஸ் கூட்டு போய் சரி பண்ணிடலாம். நாம என்ன போலீஸா இல்ல இவங்க வச்ச வேலைக்காரங்களா? எல்லாத்துக்கும் உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கி பண்றதுக்கு. ஓகே மிஸ்டர் முத்தழகன். ஒரு மோப்பு நாயும் தேவைப்படும், ரெடியா வச்சுக்க சொல்லுங்க. தேவைப்படும் போது வந்தா போதும். எனக்கு என்னமோ இந்த விஷயத்துல ஆடு சிக்கன மாதிரி தான் தோணுது. அந்த புல்வெளிய தோண்டிக்கிட்டு இருக்காங்க சார். தோன்றாங்களா? யார கேட்டு தோன்றாங்க? நம்ம இடத்துல நம்மள கேட்காம அவங்க என்ன அவங்க இஷ்டத்துக்கு தோன்றது? அவங்க போலீஸ்னா அவங்க என்ன கொம்ப முளைச்சிருக்கு? என்ன பண்றாங்க? வேண்டாம் சார், நீங்க இவ்வளவு வேகமா போனீங்கன்னா பிரச்சனை ஆயிடும் சார். அனு மேடம், போலீஸ்னா ஏன் இப்படி பயப்படுறீங்க? நான் பாக்காத போலீஸா? பயம் இல்ல சார், பிரச்சனை வேண்டான்னு சொல்றேன். நம்ம வீட்ல நம்மள கேட்காம அவங்க எப்படி தோணலாம் சார்? அவங்க கிட்ட அதுக்கான ஆர்டர் எல்லாம் இருக்கும், இல்லனா இவ்ளோ தைரியமா நம்ம இடத்த தோண்டுவாங்களா சார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். என்னானு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்க, பங்கஜுக்கு தெரியாதது உனக்கு தெரிஞ்சிருமா?
உயிரோட விட்டதே ரொம்ப தப்பா போச்சு. இது மான்சி மேடம் துப்பட்டா மாதிரி இருக்க. மீரா மேடம், சந்திர சார் உள்ள கூட்டிட்டு போங்க. போங்க, வாங்க சார். நீங்களும் உள்ள போங்க சார். உட்காருங்க மிஸ்டர் சந்திரா. நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க சார். ஒரு நிமிஷம் சார். ஐ செட் அவுட். சாரி சந்திரா, நீங்க இப்ப இருக்கிற நிலைமையில உங்களை விசாரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பட் ஐ டோன்ட் ஹாவ் எனி சாய்ஸ். ஓகே சார். ரெடியா? ரெடி சார். சந்திரா, உங்க கூட நடக்கிற விசாரணையை நாங்க ரெக்கார்ட் பண்ணிப்போம். நீங்க பதட்டப்படலாம் வேணாம். உங்க மேல எந்த குற்றச்சாட்டும் இல்லைன்னா உங்க கண்ணு முன்னாடியே இந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். உண்மையை மட்டும் பேசுங்க சார். சத்தியமா எனக்கு போய் பேச வராது சார். நான் கூட மான்சிக்கிட்ட சின்ன சின்ன பொய்ய யோசிச்சு யோசிச்சு பேசுவேன். அப்ப கூட என்ன மாட்டிப்ப சார். மான்சி ரொம்ப நல்லவ சார். இப்ப அவங்க எங்க தெரியல சார். தெரியலையா? என்ன சொல்றீங்க? ஆமா சார், ரெண்டு நாள் முன்னாடி வரைக்கும் இங்கதான் சார் இருந்தா. கோவமா கிளம்பி போன சார். எங்க போனானே தெரியல சார். என்ன சொல்றீங்க சந்திரா? இவ்வளவு பெரிய விஷயத்த இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? வைஃப் ரெண்டு நாளா காணோம். ஆமா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? அதான், நீங்க எல்லாரும் இங்க இருக்கீங்களே சார், நான் என்ன பண்ண முடியும்? ஆர் யூ அவுட் ஆஃப் மைண்ட் சந்திரா? நாங்க போலீஸ் தானே, எங்க கிட்ட சொன்னா நாங்க அதை பத்தி கேட்க மாட்டோமா சார்? அவன் கோவத்துல எங்கேயாவது போயிருப்பான். வேணும்னே போனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருப்பான். அதான் உங்ககிட்ட சொல்லல. ஏதாச்சும் உளறாதீங்க சந்திரா.
உங்க வைஃபா காணோம், உங்க வீட்ல இருந்து ஒரு டெட் பாடி எடுத்திருக்கோம், என்ன ஏதுன்னு பதற மாட்டீங்களா? எப்படி மடக்கி மடக்கி கேட்டாலும் ஒண்ணுமே தெரியாதுன்னு சாதிச்சுட்டு இருக்கான். பொண்டாட்டிய காணோம், வீட்ல இருந்து ஒரு பணத்தை எடுத்திருக்கோம், செத்தவன் கையில வெத்தலை பாக்கு கொடுத்த மாதிரி பதில் சொல்லிட்டு இருக்கான். கோடீஸ்வரன் குடும்பம்னாலே இப்படிதான் மிஸ்டர் முத்தாயிடன், மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசிக்கிட்டு இருப்பாங்க. தேர்ட் ரேட்டட் கிரிமினல்ஸ் கூட நம்ம ஈஸியா டீல் பண்ணிடலாம், ஆனா இந்த மாதிரி ஆளுங்களை பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் சும்மா வசந்தி, எனக்கு மட்டும் ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடைக்கட்டும். தேர்ட் ரேட் கிரிமினல் ட்ரீட் பண்ற மாதிரி இவங்கள தூக்கி போட்டு மிதிக்கிறேன், எவன் வந்து கேள்வி கேட்கற நானும் பாக்கிறேன். முத்தழகன், சந்திராவை நீங்க சஸ்பெக்ட் பண்றீங்களா? டு பி ஃபிராங்க், நான் எல்லாரையுமே சந்தேகப்படுறேன், அதான் நம்ம வேலை. ஓகே, நீங்க அடுத்த கூட இன்ட்ராக்ஷன் ஆரம்பிங்க. இவன் பேசின வீடியோவை நான் திரும்பவும் பாக்குறேன், எந்த கேள்விக்கு எந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணிருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டாதான் நான் மேற்கொண்டு என்ன பண்ணணும் யோசிக்க முடியும். ஓகே மிஸ்டர் முத்தழகன், எனக்கு ஏதாவது க்ளூ கிடைச்சா உடனே வந்து சொல்றேன். இப்படி திரும்ப இங்க வருவோம்னு எதிர்பார்க்கவே இல்லை மேடம். டோன்ட் வரி, வி ஆர் வித் யூ சப்னா. டெட் பாடிய பார்த்ததுல இருந்தே ஒரு சின்ன பதட்டம் இருந்துகிட்டே இருக்கு மேடம். கம் ஆன் சப்னா, இங்க ஒரு தப்பு நடந்திருக்காதுன்னு நான் நம்புறேன், உனக்கு அந்த நம்பிக்கை இல்லையா? என்னமோ நடந்திருக்கு நினைக்கல, அது இல்ல மேடம். இப்ப மேட்ரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதுக்கெல்லாம் யாரு காரணம்? விடுங்க மேடம், அது சொல்லி இப்ப என்ன பிரயோஜனம்? கரெக்ட் தீனா, ரஷ்யன் ப்ராஜெக்ட்னு சொல்லி இங்க வந்திருக்க வேண்டாம், நம்ம ஆபீஸ்லயே வர்க் பண்ணிருக்கலாம். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல மேடம். அப்ப நம்ம இங்க வந்தது ரஷ்யன் ப்ராஜெக்ட்டுக்காக இல்லையா மேடம்? நோ 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 நோ, ரஷ்யன் ப்ராஜெக்ட்டுக்காக தான். ஐ மீன் டு சே, ஆபீஸ்லயே வர்க் பண்ணிருக்கலாமேனு சொல்ல வந்த, வேற எதுவும் இல்ல. நாம நினைச்சதெல்லாம் எங்க நடக்குது, என்னென்னமோ நடக்குது, அதுக்கேத்த மாதிரி நாமளும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்படிதானே நம்ம ஆபீஸ் 1.5 வருஷமாவே ஓடிட்டு இருக்கு. இதத்தான் நான் இவ்வளவு நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆனா அதெல்லாம் நம்மளால வெளிப்படையா சொல்ல முடியாது. நேரம் மேம். என்ன சொப்னா, அமைதியா இருக்க? இதுல உனக்கு கமெண்ட்ஸ் எதுவும் இல்லையா? சீதினா, அனு இஸ் மை ஃப்ரெண்ட். அவ இல்லாத நேரத்துல அவளை பத்தி தப்பா பேசுறது எனக்கு பிடிக்காது. ஐம் சாரி. நோ 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 நோ, இப்ப யாரு அனுவை பத்தி தப்பா பேசினா? என்ன சொப்னா, என்னாச்சு உனக்கு? சாரி மேடம், நான் தீனாவை சொன்னேன். ஓகே சொப்னா, டென்ஷன் ஆகாத, கூல் கூல். வர மேடம். என்ன பங்கஜ், இங்க இன்னும் எத்தனை நாள், அதாவது தெரியுமா இல்ல அதுவும் தெரியாதா? அது இருக்கட்டும் மீராஜி, இப்ப நீங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? வழக்கம் போல அதே விஷயம்தான் பங்கஜ். அனு இந்த ஆபீஸ்க்கு வந்த பிறகு என்னெல்லாம் நடக்குதுன்னு இவங்க ஃபீல் பண்ணாங்க, நானும் என்னோட கமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டேன். நீங்க தானே சொன்னீங்க மீராஜி, நம்மளோட டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஊதி பெருசாக்குற நேரம் இது இல்லைன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பட் நீங்களே இவங்க கூட இப்படி பேசுறது? நோ நோ, நான் அப்படி எதுவும் பேசல பங்கஜ், ஜஸ்ட் ஒபினியன் ஷேர் பண்ண, அவ்வளவுதான். கரெக்ட் மீராஜி, அது ஆபீஸ்னா ஓகே, அதுவும் இந்த நேரத்துல இங்க வச்சு போலீஸ் இருக்கும்போது நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எஸ் பங்கஜ், ஐ காட் இட், இனிமே இத பத்தி பேச மாட்டேன். இது கூட நான் வேணும்னே சொன்ன கமெண்ட் இல்ல, பிலீவ் மீ, ஜஸ்ட் ஆபீஸ்ல சொல்ற கமெண்ட் மாதிரி தான் சொன்னேன். பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் பங்கஜ், இது கூட தேவையில்லதா? சி பங்கஜ், சூர்யா சாருக்கு ஒண்ணுனா அதை நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். உங்களுக்கு சூர்யா சார் மேல எவ்வளவு அக்கறை இருக்கோ, அனுவுக்கு எவ்வளவு அக்கறை இருக்கோ, அது எல்லாத்தையும் விட எனக்கு ஒரு பங்கு கூட இருக்கு. இந்த கம்பாரிசன் எதுக்கு மீராஜி, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? தேங்க்ஸ் பங்கஜ், என்னோட ஒரே எய்ம் சூர்யா சாருக்கு எல்லா விதத்திலயும் ஹெல்ப் பண்றதுதான். என்ன சார், என்ன வர வச்சிட்டு நீங்க தாளம் போட்டுட்டு இருக்கீங்க? உங்க பேர் என்ன? மீரா, VP of பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் திஸ் கம்பெனி. ஓகே, நான் கேக்குற கேள்விக்கு பயப்படாம பதில் சொல்லுங்க. ஓகே, நான் ஏன் பயப்பட போறேன், நீங்க பயப்படாம கேளுங்க.
நீங்க என்ன கிளியர் பண்ணிக்கல? இட்ஸ் டோட்டலி பர்சனல். என்னால பதில் சொல்ல முடியாது. பதில் சொல்ல முடியாதுன்னா நீங்க சொல்ல முடியாது. சரி, அப்ப எனக்கு பிடிச்ச மாதிரி ஆம்பளைய நான் இன்னும் பாக்கலன்னு வச்சுக்கோங்க. இந்த கொலைய யார் செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தெரியல. முதல்ல இது கொலையானே தெரியல. அப்புறம் எப்படி இங்க டெட் பாடி வரும்? நோ ஐடியா. சரி, அந்த துப்பட்டா மான்சியோட தானே? துப்பட்டா இருக்கட்டும், மத்த ட்ரெஸ் எல்லாம் எங்க? மான்சி மேடம் போட்டிருந்த செயின் எங்க? ரிங் எங்க? முதல்ல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரட்டும் சார், அப்புறம் இத பத்தி எல்லாம் யோசிக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் சூர்யா சருக்கு பிடிக்காதவங்க யாரோ இத பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன். அதுக்கே மான்சி கொல்லணும். மான்சி மேடம்னே முடிவு பண்ணிட்டீங்களா? நோ வே. ஐ டோன்ட் பிலீவ் யுவர் குக்ட் அப் ஸ்டோரிஸ். மிஸ்டர் சூர்ய பிரகாஷ்க்கு எதிரின்னு சொன்னீங்களே, அது யாரு? யாரா வேணாலும் இருக்கலாம், இவன் போலீஸா கூட இருக்கலாம். Who knows? ஆமா, உங்களுக்கும் மான்சிக்கும் ஒத்து போகாதாமே. அனு. ஹலோ சார், இப்ப கொஞ்சம் பெட்டரா இருக்கீங்களா சார்? குடிக்க ஏதாச்சும் கொண்டு வரவா? ரொம்ப தேங்க்ஸ் அனு. தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு சார், நீங்க நார்மல் ஆயிட்டீங்கன்னா எனக்கு அதுவே போதும். இல்ல அனு, நான் மான்சி வந்தாதான் நார்மலே ஆவேன். எல்லாருக்கும் மான்சிய ரஃப் அண்ட் டஃபா தான் தெரியும். ஆனா அவளுக்குள்ள இருக்கிற அந்த லவ்வபிள் கியூட் கேர்ல எனக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு ஒண்ணுனா அவ பதறி போயிருவானோ. அவ வெளியே சத்தம் போடுறது, பின் பாயிண்டா கேள்வி கேட்கறது ஒரு நிஜம்னா இது இன்னொரு நிஜம், லவ்வபிள் நிஜம். புரியுது சார். உனக்கும் கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட் ஒருத்தன் வந்தாதான் நான் சொல்றது இன்னும் டீப்பா புரியும். மான்சிய ரொம்ப மிஸ் பண்றானோ. ஐ லவ் ஹர் அ லாட். சத்தியமா சொல்றானோ, அவ கூடவே இருக்கும் போது பெருசா தெரியல, ஆனா அவ ஒரு நாள் கூட இல்லைனா கூட அந்த வலி பயங்கரமா இருக்கானோ. சார் சாரி அனு, என்னால கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல. 100% சொல்றேன் சார், அவங்களுக்கு ஒன்னும் ஆயிருக்காது, பிலீவ் மீ. நேத்து வரைக்கும் நானும் அப்படிதான் தைரியமா இருந்தேன். பிராங்கா சொல்லணும்னா இப்பெல்லாம் எனக்கு நம்பிக்கை குறைஞ்சுகிட்டே வருது. நம்பிக்கைன்னு சொல்லும் போது அண்ணன் ஞாபகம் வருது. அண்ணன் எங்க அனோ? உனக்கு ஏதாவது தெரியுமா? எங்க போறேன்னு உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? சொல்லல சார். என்கிட்டயே சொல்லல, உங்ககிட்ட எப்படி சொல்லிருப்பாரு? இந்த நேரத்துல அண்ணன் கூட இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. நிச்சயம் சூர்யா சார் சீக்கிரமா வந்துருவாரு சார். எல்லாம் வெறும் நம்பிக்கையிலே தேத்த வேண்டியதாயிடுச்சுல. சத்தியமா சொல்றானோ, இப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும் நான் நினைச்சு கூட பாக்கல. ஓகே அனு, I'll catch you later. Bye. அனு, ஒரு ஷாக்கிங் நியூஸ். என்னாச்சு மேடம்? அது ஆட்டோப்சி ரிப்போர்ட் வந்துருச்சு. வாட் டு சே, அது ஒரு பொண்ணோட டெட் பாடியா? ஐயோ. எஸ் அனு, 28 இருக்குமா. கொலையா? கொலை செஞ்சும் 2 தான் இருக்குமா. என்ன மேடம் இது, இப்ப என்ன செய்யறது? ஆனா அது மான்சி மேடம் தான்றதுக்கு எந்த ஒரு சாலிட் எவிடன்ஸும் கிடைக்கல போல இருக்கு. அதான் போலீஸும் திணறிட்டு இருக்காங்க. அனு, இப்போதைக்கு சந்திரா சார் கிட்ட சொல்லிடாத, அவருக்கு தெரிஞ்சா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாரு. அவரு டென்ஷன் ஆனா எப்படி பிஹேவ் பண்ணுவாருன்னு உனக்கே தெரியும்ல. சோ பெட்டர் இதெல்லாம் பங்கஜ் டீல் பண்ணிக்கட்டும். ஷூர் மேம். ஏன் டல்லா இருக்கானு? பயப்படாத, தைரியமா இரு. வாழ்க்கையில ப்ராப்ளம் வரும்போதுதான் நாம அதை போல்டா ஃபேஸ் பண்ணணும். ஆனா அப்பதான் நம்ம ரொம்ப டல்லா ஆயிடுறோம். டோன்ட் கிவ் அப், பி போல்ட்.
தம்பி தம்பி தம்பி, டீ போட்டு எடுத்துட்டு வரவா. அக்கா இஞ்சி டீ நல்லா போடுவேன். ஒரே ஒரு இஞ்சி டீ போட்டு எடுத்துட்டு வரவா. உள்ள என்ன கேட்டாங்க, இந்த அக்கா கிட்ட மட்டும் சொல்றா. என்னடா பேசாம இருக்க, வாயை திறந்து ஏதாவது சொல்ல. ஐயோ, அதெல்லாம் எதுவுமே பேசக்கூடாதுக்கா. என்னாச்சுடா? ஏய், நாங்க மூணு பேரும் ரொம்ப பயந்து போயிருக்கோம்டா. போலீஸ் என்னடா கேள்வி கேட்டாங்க, என்ன ஏதுன்னு கொஞ்சம் விளாவறியா சொல்லுடா. நாங்களும் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கோமில்லடா தம்பி. கோபி, உள்ள என்ன கேள்வி கேட்டாங்க? அடி பலமா, லத்தியால வாயிலே குத்திட்டாங்க போல. ஏன் தலைய தலைய ஆடுறீங்க சொல்லு கோபி. அது வந்து என்ன பேசினாலும் ரெக்கார்ட் ஆகும்னு தெரியாம இந்த மூணு மூதேவிகளும் என்ன போட்டு பாடா படுத்துதுங்களே. நான் வெளிய வச்சு பேசினத போலீஸ் அக்கா நம்ம கிட்டயே போட்டு காமிக்குது. இதுல இங்க வச்சு பேசினா வீடியோவே போட்டுருமே. இதுங்களுக்கு சொன்னாலும் புரியாது, சொல்லனாலும் விடவும் விடாதுங்க. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? கேண்டா அவ்வளோ யோசிக்கிற, பயப்படாதற தம்பி. அக்கா உனக்கு கோபி 65 பண்ணி தர. இங்க கோபியே 65 ஆகுற நிலைமையில இருக்க. இப்ப சொல்ற, உள்ள என்ன கேட்டாங்க? நீ அக்கா அக்கான்னு பாசமா தான் பேசுற, ஆனா உள்ள ஒரு அக்கா இருக்கு. அது ஐயோ, வேணா கோபி பேசாத. ஏண்டா அடிச்சுக்கிற? நீ என்னவோ சொல்ல வர, ஆனா சொல்ல மாட்டேங்கிற. அதா அக்கா இருக்கல, சொல்லுடா தம்பி. நீ இருப்பக்கா, ஆனா நான் இருக்க மாட்டேனே. போக்கா. டிடிடி, என்னடா, ஏதாவது சொல்லுடா. டே ரகுபதி, டே வாங்குறேன்ல. குட் மார்னிங் சார். சார் சார், என்னாச்சு சார்? சார், ஏன் சார் அடிக்கிறீங்க? உள்ள என்ன பேசுன? அந்த போலீஸ நீ கேள்வி கேட்டியா? ஐடி கார்டு இருக்கான்னு கேட்டியா? அவங்க உனக்கு பயந்தாங்கல்ல? பின்ன சார், இத பாருங்க சார், நான் உங்களுக்கு மட்டும் தான் சார் பயப்படுவேன். என் ஊர்ல நான் பெரிய பிசினஸ் மேன் சார். என்ன வாயிடா உனக்கு. மேடம், எனக்கு இருக்கு சத்தியமே இந்த சம்பந்தமும் கிடையாது மேடம். ஐயோ, என்ன சார் இது? லைவ் டெலிகாஸ்ட் மாதிரி இருக்கு. போலீஸ் பேசுறதையே ரெக்கார்ட் பண்றீங்களா நீங்க? நீ வெளியே வந்து உன் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லுவ, அதையெல்லாம் நம்பிட்டு இருக்க முடியுமா? என்ன அது, எப்படி மீரா மேடம் கொண்டிருப்பாங்களா? தெரியுமாடா, தெரியுமா? அது இல்லாம மான்சி மேடத்துக்கு போன் பண்ணி டீலர்ஷிப் வேற கேட்டிருக்க. என்ன தைரியம்டா உனக்கு? உனக்கு எப்படி டீலர்ஷிப் கிடைக்குதுன்னு நானும் பாத்துறேன்டா. இன்னொரு தடவை பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனி பத்தியோ அவங்க குடும்பத்தை பத்தியோ ஒரு வார்த்தை நீ வாய திறந்த கொன்னுடுவேன். போலீஸ் போகட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. என்னடா இது, அந்த போலீஸ் கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு இவங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். என்ன போட்டு காமிக்கும். எதுவா இருந்தாலும் சைகையிலேயே பேசிடுவோம். உங்க ரெண்டு பேருக்கு என்ன பைத்தியமா? வாய் திறந்து பேச வேண்டியதானே, ஏன் சைகையில் பேசுறீங்க? அட சும்மா இருக்கா, நானே பயந்து இருக்கேன்.
என்ன நீ வாய் தூர்ந்து பேசிட்ட? பேசிட்ட சரியான லூசுங்களா? எப்படி போங்க எங்களையா லூசுன்னு சொல்ற? அடுத்த விசாரணை உனக்கு தான்க்கா, அப்ப தெரியும் யாரு லூசுன்னு. சோர் பரிமாறி வர சொன்னமா, கரண்டியோட வந்திருக்கீங்க? தலபல தலபல சமையல் சார். என்ன பேசுறீங்க நீங்க? முதல்ல உட்காருங்க. நான் பேசல சார், அதுவா வருது. ஏன் அந்த கரண்டியை போட்டு இந்த ஆட்ட ஆட்டுறீங்க? நான் ஆட்டல சார், அதுவா ஆடுது. அத கொஞ்சம் ஓரமா வைங்க. அது மட்டும் முடியாது சார, ஏன்னா இதான் எனக்கு கடவுள் மாதிரி. இதை விட்ட நான் செத்தேன். ஏங்க, உங்களை கேமரால ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வரையா பண்ணுங்க சார், நல்லா பண்ணுங்க. நான் கண்ணாடி எல்லாம் பாக்கலையே சார, நல்லா இருக்கேனா? இங்க பாருங்க, அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். நீங்க எப்பவும் போல இருங்க. எனக்கு எதுவுமே தெரியாது சார், சத்தியமா எதுவுமே தெரியாது சார். கண்ணு தெரியாதவ, காது கேட்காதவ, அப்படியெல்லாம் நினைச்சிட்டு என்ன மட்டும் விட்டுறீங்களா சார்? ஆனா உங்களுக்கு கண்ணும் தெரியுது காதும் கேக்குது, கேட்ட கேக்குது கரெக்டா பதில் சொல்றீங்க, அப்புறம் எப்படி விட முடியும்? சார், கண்ணு தெரியுது காது கேக்குறது இதெல்லாம் ஒரு குத்தமா சார்? கேளுங்க சார், நல்லா கேளுங்க, நல்லா கேளுங்க சார். என்ன சார் கேட்க போறீங்க? உங்க பேர் என்ன? குஷ்கா. சீ, புஷ்பா. அனுவோட அம்மா சுப்பிரமணியம் பொண்டாட்டி. போதுமா சார், நான் போட்டுமா சார்? அம்மா, நீங்க இங்க வந்தீங்க? நீங்க தானே சார் வர சொன்னீங்க? நான் அதை கேட்கல. உங்க பொண்ணுக்கு ஆபீஸ் வேலைனா நீங்க கூடவே எல்லா இடத்துக்கும் போவீங்களா? புரியுது சார், இப்ப புரியுது, இப்பதான் என் மரம் மண்டிக்கு நல்லா புரியுது. இனிமே போக மாட்டேனே, இனிமே எங்க போ சொன்னாலும் எவ்வளவு அடிச்சாலும் போக மாட்டேன் சார். நான் உண்டு, என் வேலை உண்டு, என் சொப்பு உண்டுன்னு இருப்பேன் சார், இனிமே இருப்பேன் சார். முடிஞ்சுச்சா சார், நான் போட்டுமா சார்? இருங்க, நான் இன்னும் கேள்வி கேட்கவே ஆரம்பிக்கல. இன்னும் ஆரம்பிக்கலையா சார்? இன்னும் என்ன சார் கேட்க போறீங்க சார்? உங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். உங்க கூடயே ஒரு அம்மா சும்மாவே சுத்திட்டு இருப்பாங்கல்ல, அவங்கள விட்டு கேட்க சொல்லுங்க சார். அவங்க கேட்டா காலு மட்டும்தான் ஆடும்னு நினைக்கிறேன், நீங்க கேட்டா உடம்பே ஆடுது சார். நானாச்சும் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு தான் அடிப்பேன், அவங்க அடிச்சிட்டு தான் கேட்பாங்க, பரவாயில்லையா? வேண்டாம் சார், வேண்டாம் சார், நீங்களே கேளுங்க சார். நான் சும்மாவே சுத்திக்கிட்டு இருக்கேனா, நீ பாத்தியா? நீங்களும் வந்துட்டீங்களா? ஒரு ஆளுக்கே கரண்டு இந்த ஆட்டம் ஆடுது, ரெண்டு பேரா? யோ மகமாயி, கேளுங்க. ஹாய் ரம்யா, என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? சாச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் சொன்னதை யோசிச்சு பாத்தியா ரம்யா? எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்குதுண்ணா. நாம இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல இதெல்லாம் தேவையா? இதுக்கு நான் அப்பவே தெளிவா பதில் சொல்லிட்டேன் ரம்யா. இங்க நடக்கிற பிரச்சனைக்கும் நம்ம விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம்? ரம்யா, நம்மள பத்தி யோசி, என்ன பத்தி யோசி ப்ளீஸ். இன்னைக்கு ஒரு நாள் டைம் கொடு, நாளைக்கு சொல்லிடுறேன். நீ வேணா டைம் எடுத்துக்கோ, ஆனா இல்லன்னு மட்டும் சொல்லிடாத ப்ளீஸ். இப்படி சொன்னா என்ன தினா அர்த்தம்? எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. இங்க நின்னு ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல மேடம், சும்மா பேசிட்டு இருந்தோம். என்ன ப்ரப்போஸ் பண்ணானா தீனா?
இங்க வா. இவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணியா? நோ மேம், நான் ஏன் ப்ரப்போஸ் பண்ண போறேன்? இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? இப்ப போய் யாராச்சும் லவ் ப்ரப்போஸ் பண்ணுவாங்களா? கம் ஆன் டினா, லவ் ப்ரப்போஸ் பண்ணி விளையாட இவதான் கிடைச்சாலும் உனக்கு? Why are you doing like this? Sorry ma'am, அவ எல்லா பசங்களையும் ஓட்டிட்டு இருந்தா. சரி, நாம அவளை ஒரு நாள் ஓட்டுவோம்னு நினைச்சு இதெல்லாம் பண்ண மேம். சாரி மேம். சாரி ரம்யா, நீ என்ன தப்பா எடுத்துக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். நீயும் இப்படிதான் எல்லாரையும் பிராங்க் பண்ணிட்டு இருந்த. ஓகே, நோ மோர் பிராங்க்ஸ். நாம இனிமே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இடியட் மாதிரி பேசாத தீனா. எதுல பிராங்க் பண்ணனும் எதுல பண்ண கூடாதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ. ஐயோ மேம், நான் சாதாரணமா தான் மேம் பண்ணேன். நீங்க ஏன் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறீங்க? This is utter nonsense. இனிமே இந்த மாதிரி பண்றவளை வெச்சுக்காத. Sorry ma'am. Sorry ரம்யா. என்ன சொல்றாங்க மூணு பேரும்? வேஸ்ட் ஆஃப் டைம் மிஸ்டர் முத்தழக. அனு கண்டிப்பா இத பண்ணிருக்க மாட்டா. சூரிய சார் இத பண்ணிருக்க சான்ஸே இல்ல. மீரா கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டாங்கன்னு ஒரே மாதிரி பதில். அடுத்து ரெண்டு பேர் தான் பாக்கி, அனு அண்ட் பங்கஜ். அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேப்போம். கேள்வி கேட்டு கேட்டு எனக்கு எரிச்சல் ஆயிருச்சு, தலைவலி தாங்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு பொறுமையா இருக்க. நீ என்ன பண்ற? உனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் நீயே டக்கு 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 சொல்லிட்டே வச்சுக்கோயே, நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். கம் ஆன் சொல்லு. சார், இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டீங்க. நீங்க கேட்ட கேள்விய எல்லாரும் வெளியில வந்து சொன்னாங்க. ஏன் எல்லார்கிட்டயும் மாத்தி மாத்தி கேள்வி கேக்குறீங்கன்னு புரியல சார். எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நானே சொல்றேன் சார். பாக்க சின்ன பொண்ணா இருக்க, பயந்துகிட்டே பேசுவேன்னு பார்த்தா ரொம்ப தைரியமா பேசுற. ஓ, சூரிய பிரகாஷும் பங்கஜும் சப்போர்ட்க்கு இருக்காங்கன்னு நினைக்கிறியா? சார், உள்ளுக்குள்ள பயம் இருக்கு, ஆனா உங்ககிட்ட மறைக்க எதுவும் இல்லங்கற தைரியத்தோட நம்பிக்கையோட நான் பேசுறேன். நம்பிக்கை. சூர்யா சார் எனக்கு சொல்லிக் கொடுத்த மேஜிக் வேர்ட். எந்த விஷயத்திலயும் நம்பிக்கை வச்சா அதுல தோக்கவே மாட்டோன்னு எங்க சூர்யா சார் சொல்லிருக்காரு. அந்த நம்பிக்கைய மனசுல வச்சு சொல்றேன், இந்த கொலைய இங்க இருக்கிற யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த மூணு நாள் முழுக்க முழுக்க நாங்க எல்லாரும் இங்கதான் சார் இருந்தோம். ஆமா, அத்தனை பேரும் ஏன் இங்க வந்தீங்க? அது சொல்லி கொடுத்த மாதிரியே ரஷ்யன் ப்ராஜெக்ட் சொல்லுவீங்களே, அது என்ன ரஷ்யன் ப்ராஜெக்ட் சொல்லி தொலை. ஆமா சார், ரஷ்யன் ப்ராஜெக்ட் தான். என்ன பார்த்தா இழிச்சவன் மாதிரி தெரியுதா? ஆமா, ரஷ்யன் காரங்க ஊர்ல ஆளே கிடையாதா? உங்ககிட்ட தான் கொண்டு வந்து கொடுப்பானா? சரி, அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எல்லாம் எங்க? அந்த எம்ஓயூல சைன் பண்ண காப்பி எல்லாம் எங்க? இதெல்லாம் கேட்டா மீரா திரு திருன்னு முடிக்கிறா. நீ என்னன்னா ரஷ்யன் ப்ராஜெக்டாக வந்தேன்னு சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு, நாங்க ரொம்ப பொறுமையா பேசிட்டு இருக்கிறதால நீ வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிட்டு இருக்காத, உனக்கு நல்லது இல்ல. வராத ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கேட்டா எப்படி தர முடியும் மேடம்? நாங்க ப்ராஜெக்ட்டுக்காக தான் வந்தோம், வெயிட் பண்ணோம், ஆனா அந்த ப்ராஜெக்ட் வரல, சோ நாங்க எல்லாரும் கிளம்பி போயிட்டோம். அப்ப அந்த மூணு நாள்ல இங்க வேற எதுவுமே நடக்கல அப்படித்தானே? பிரச்சனையை பத்தி நீங்க எதுவும் வெளியில சொல்ல வேண்டாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தயவு செஞ்சு அதை பத்தி வாய் மட்டும் திறந்துடாதீங்க. நீயும் சூர்யாவும் சேர்ந்து பிளான் பண்ணி மான்சியை கொன்னீங்க சார். இதெல்லாம் உங்க கற்பனை சார். சூர்யா சார் எங்க போயிருக்காருன்னு எங்களுக்கு தெரியாது சார். மான்சி மேடத்தை நாங்க ஏன் சார் கொல்லணும்? சூர்யா சார் வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு சார் அவங்க. அப்ப மான்சி கொண்டது யாருன்னு நீங்களாவது சொல்லுங்க, உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே. சத்தியமா தெரியாது எனக்கு.
முதல்ல அந்த டெட் பாடி மான்சி மேடமானு எனக்கு டவுட்டா இருக்கு. நான் நிறைய தடவை அதை உங்ககிட்ட சொல்லிட்டேன் சார். அது எப்படியாது, மான்சியே காணோம், ரெண்டு மூணு நாள் ஆச்சு, ஒரு கம்ப்ளைண்ட் கூட கொடுக்க மாட்டீங்களா? இதுதான் அந்த சந்திரா குடும்ப இடத்துல லட்சணமா? அவங்கிட்ட கேட்டா நான் என் பொண்டாட்டியா அவ்வளவு லவ் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சூர்யா என்னடானா தம்பி ஒய்ஃப அண்ணி அண்ணி தான் கூப்பிடுவாரான். நீ என்னடானா சின்ன வயசுல இருந்து அவங்க குடும்பத்தோட பழக்கம் வச்சிருக்கேன்னு சொல்ற. ஏண்டா என்ன குடும்படாது, சுத்த கேடு கட்ட குடும்பமா இருக்கு. அதெல்லாம் எங்க பர்சனல் விஷயம், இதெல்லாம் நீங்க ஏன் கேக்குறீங்க? இந்த நொட்டை மட்டும் நல்லா சொல்லு, நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் எதுக்கும் பதில் சொல்லாதீங்க. நீ போலீஸா இருந்தா இந்த கேள்வி உனக்கு வருமா வராதா சொல்லியா? விசாரணை முடிஞ்சாச்சு. உங்க ஆபீஸ் இருந்து வந்திருக்காங்களே அந்த ஸ்வப்னா, தீனா, ரகுபதி, கோபி, புஷ்பா, அவங்க எல்லாரையும் போச்சுடு. இதோ நிக்கிறாளே இவளையும் போச்சுடு. எனக்கு வேண்டியது நாலே பேர் தான், நீ, சந்திரா, மீரா, சூர்யா. உங்க நாலு பேர் மேலையும் எனக்கு சந்தேகம் இருக்கு. உங்க நாலு பேருக்கும் என்னால மோட்டிவ் சொல்ல முடியும். கேக்குறியா? சொல்லவா? கேக்குறியா? சார், எங்க நாலு பேர் மேலேயும் உங்களால எந்த மோட்டிவும் சொல்ல முடியாது சார். அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க, அதனாலதான் கொன்னு புதைச்சிருக்க. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. சூர்யாவுக்கும் மான்சிக்கும் ஆகாது. மான்சி எல்லார் முன்னாடியும் சூர்யாவை அவமானப்படுத்தியிருக்கான். அத மனசுல வச்சுக்கிட்டு தான் அவளை இங்க கூட்டிட்டு வந்து யாருக்கும் தெரியாம கொன்னு புதைச்சிருக்கான் இந்த சூர்யா. ஊரை நம்ப வைக்க கிடைக்காத ஒரு ரஷ்யன் ப்ராஜெக்ட்னு ஒரு கதையை விட்டு உங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து இங்க வச்சிருக்கான். அவனை அரெஸ்ட் பண்ண இந்த ஒரு காரணம் போதும். நீ கொல்றதுக்கான மோட்டிவ் சொல்றேன் கேட்டுக்கோ. நீ சூர்யா கொன்னா தாங்க மாட்ட. மான்சி சூர்யாவை அவமானப்படுத்திருக்கா, அத உன்னால தாங்கிக்க முடியல. அதனால சூர்யா கிட்ட சொல்லிட்டு மான்சிய கொன்னு புதைச்சிட்ட. இதுல மாட்டாம இருக்கிறதுக்காக சூர்யாவை பேக்கப் பண்ணி எங்கேயோ அமைச்சிட்ட. பெரியாங்களை கையில வச்சுக்கிட்டு இந்த கேஸ வெளியில வராம பண்ணலாம் நீ நினைச்ச. ஆனா எவனோ ஒருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஓ தூக்கத்தை கெடுத்துட்டான். அவன் யாரு என்ன எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு தெரிஞ்சுச்சுனா மீதி விஷயம் எல்லாம் தன்னால வெளிவர போகுது. இது ஒன்ன சந்தேகத்தின் பேர்ல அரெஸ்ட் பண்ற சொல்றதுக்கான மோட்டிவ். சந்திராவை ஏன் அரெஸ்ட் பண்றேன்னு சொன்ன, அதையும் கேட்டுக்கோ. அவனுக்கு வேற ஒரு பொண்ணோட ஒரு அஃபேர் இருக்கு. இவனுக்கு அவளை சுத்தமா பிடிக்கல, அதான் அவங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை வந்திருக்கு. ரெண்டு வருஷம் ஆயும் குழந்தை இல்லைன்னு டார்ச்சர் பண்ணிருக்கான் சந்திரா. மான்சிய கொண்டு புதைச்சிட்டான். இது மூணாவது மோட்டிவ் சார். இதெல்லாம் அப்பட்டமான போய் சார், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. மூணாவது மோட்டிவ்னு சொன்ன உடனே அப்படியே கதற. இவ உண்மையை மட்டும் சொல்லட்டும், அப்புறம் இருக்குடா உனக்கு. என்னமா, என்னமோ சொல்லணும்னு சொல்லியே சொல்லு. அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு ப்ராமிஸ் பண்ணணும் சார். இப்ப நான் சொல்ற விஷயம் எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் வெளியில இருக்கிற ஆபீஸ் ஸ்டாஃபுக்கும் யாருக்கும் தெரியக்கூடாது. நீ முதல் விஷயத்தை சொல்லு, மத்ததெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். இல்ல சார், நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணா மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஏமா, கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ணா சொல்லுவியா? சொல்லுமா, யாருக்கு தெரியாது. நாங்க இங்க வந்து மூணு நாள் ரஷ்யன் ப்ராஜெக்ட் பண்றோம்னு சொன்னோம்ல, உண்மையிலேயே நாங்க ரஷ்யன் ப்ராஜெக்ட்டுக்கே வரல. அனு மேடம் ப்ளீஸ் பங்கஜ் சார், சும்மா இருங்க. இதத்தான் நீ சொல்ல வந்த உண்மையா? அது எப்பவோ எனக்கு தெரியுமே. கொன்னது யாரு? சூர்யா தானே? அத நீ பார்த்தல? செத்தது மாச்சு தானே? அத மட்டும் நீ சொல்லு. கரெக்டா ஃபோகஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிக்க. ஓகே சார். சொல்லுமா சொல்லு. கொண்டு வந்து சூர்யா தானே? அதை நீ பார்த்தல? செத்தது மாச்சு தானே? சொல்லு 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 சொல்லு. ஆமான்னு மட்டும் சொல்லு. நாங்க சூர்யாவை அரெஸ்ட் பண்ணிக்கிறோம், நீ போய்கிட்டே இருக்கலாம். கம் ஆன் ஆன்சர். இல்ல சார், சூர்யா சார் இந்த கொலையை பண்ணிருக்க மாட்டார். எழுந்திரு எழுந்திரு.
திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறிய? இது சரிப்பட்டு வராது சார். எங்க கூட இன்னொருத்தனும் இருந்தான். அவன் கொலையில இன்வால்வ் ஆயிருப்பான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு சார். இன்னொருத்தனா? யாரு? என்ன நடந்துச்சுன்னா சார், வந்த நாள்ல இருந்தே கேட்டுட்டு இருக்கோம்ல, இதையே நீங்க ரெண்டு பேரும் சொல்லவே இல்ல. இதெல்லாம் வெளிய சொன்னா சூர்யா சார் பேருக்கு கலங்கம் வரும் தான் நான் சொல்லல. அதனாலதான் சார் அவனை போலீஸ்ல எல்லாம் ஒப்படைக்கல, என் கஸ்டடியில் தான் வச்சிருக்கேன். முதல்ல அவனை கூட்டுவா பாக்கலாம். சார் நீங்க சொன்ன ப்ராமிஸ், அவன் தான் குற்றவாளினா இங்க நடந்ததை நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஒருவேளை அவன் குற்றவாளி இல்ல, இங்க நீங்க சொன்னதெல்லாம் வெறும் கதை, நான் மட்டும் கண்டுபிடிச்சேன் வையே, ஒட்டுமொத்த கூட்டத்தையும் நான் அரெஸ்ட் பண்ணிடுவேன். இவளை என்ன கொலை செய்ய முயற்சி பண்ண, இவளுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? இவங்க யாருன்னே எனக்கு தெரியாது சார். அப்ப ஏன்டா கொல்ல ட்ரை பண்ண? இந்த மாதிரி சின்ன பொண்ணுங்களை கொல்ல ட்ரை பண்றது உனக்கு என்ன ஹாபியா? இல்ல மேடம், இவங்களை கொல்ல சொல்லி ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க மேடம். யார் அவருக்கு இந்த அசைன்மெண்ட் தந்தது? தெரியாது சார். தெரிய மாட்டா, இவ்வளவு பெரிய அசைன்மெண்ட் வந்தது? என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை சார், ஆபரேஷனுக்கு பல லட்சம் தேவைப்படுது. இவங்களை கொன்னா ஹாஸ்பிட்டல் செலவை ஏத்துக்கிறேன்னு சொன்னாங்க, அதான் சார் துணிஞ்சிட்டேன். மேடம் இல்ல சார், அவங்க சொன்ன மாதிரியே அனுமேடத்தை கொள்றதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு அவங்களுக்கு மெசேஜ் பண்ண. ஒருவேளை அனுமேடம் இதுல இருந்து தப்பிச்சாலும் சூர்யா சார் நிம்மதியா இருக்க கூடாதுங்கிறது தான் அவங்க பிளான். அதுக்கு ஒரு பிளான் சொன்னாங்க. அவங்க சொன்ன திட்டப்படி ஒரு பொணம் வந்தது, அதுவும் இந்த வீட்டுக்காரிலே கொண்டு வந்தாங்க. அதுக்கு நான் தான் சார் ஹெல்ப் பண்ணேன். அப்பதான் யாராவது சிசிடிவியில பார்த்தாலும் சந்தேகம் வராதுன்னு அப்படி பிளான் பண்ணாங்க. அது வந்த உடனே இங்க இருக்கிற சிசிடிவிய 3 மணி நேரத்துக்கு ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். அந்த பொணத்தை தோட்டத்துல புதைக்க சொன்னாங்க. ரெண்டு பேர் பொணத்தை கொண்டு வந்து குழி தோண்டி புதைக்கவும் ஹெல்ப் பண்ணாங்க. பாடிகார்ட்ஸ் குடிச்ச டீல தூக்க மறந்த கலந்து வச்சிருந்ததால அவங்க குடிச்சிட்டு நல்லா தூங்கிட்டாங்க. அன்னைக்கு ரகுபதியும் இங்கிருந்து போயிட்டான், அது எங்களுக்கு இன்னும் வசதியா போச்சு. நாங்க 3 பேரும் சேர்ந்து அதை இங்க புதைச்சோம். பொணத்தை புதைச்சிட்டு அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. நான் அந்த குழிய மூடிட்டு அதுக்கு மேல கொஞ்சோண்டு பச்சை புல்ல போட்டுட்டு 2 கல்லை வச்சுட்டு யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி மாத்திட்டேன். அதுக்கு பயன்படுத்தின கடப்பாறை மம்முட்டி எல்லாத்தையும் அங்கதான் சார் ஒளிச்சு வச்சிருக்கேன். அதை எடுத்துட்டு வந்து தரேன் சார். இங்க பாரு, போஸ்ட் மாடர்ன் ரிப்போர்ட்ல யாரோ கழுத்தை நெரிச்சு கொன்ன மாதிரி எல்லாம் இருந்துச்சு. சூர்யா சார் ட்ராப் பண்ண அப்படி வேணும்னே செஞ்சிருக்காங்க மேடம். 2 நாள் முன்னாடி கொலை பண்ண பாடி இங்க கொண்டு வந்து புதைச்சிருக்கலாம். அப்போ மான்சியோட துப்பட்டா புதைக்கும் போது அதையும் சேர்த்து வச்சு புதைக்க சொன்னாங்க மேடம். அதனாலதான் மான்சி மேடத்துக்கு மேட்ச் ஆகுற மாதிரியே பணத்தையும் செட் பண்ணிருக்காங்க. பணத்தை இங்க புதைச்சிட்டு மான்சி மேடத்தை கடத்துறது தான் சார் அவங்களோட பிளான். மான்சி மேடத்தை கடத்திட்டாங்களா? எனக்கு தெரியாதுங்க மேடம். அதுக்குள்ள பங்கஜி சார் என்ன புடிச்சிட்டாரு. டேய், அன்னைக்கே இது ஏன்டா சொல்லல? அறிவு இருக்கா உனக்கு? மனுஷனடா நீலா. நாங்க என்னடா, உன் பொண்ணு நல்லா இருக்கணும்னு அப்ப ஆபரேஷனுக்கு நாங்க பணம் கட்டிக்கிட்டு இருக்கோம். சாரி சார், என் பொண்ணோட ஆபரேஷனுக்கு பணத்தை கட்டினது சூர்யா சார் தான் நேத்தி தான் சார் எனக்கு தெரியும். இன்னைக்கு என் மக உயிரோட இருக்கானா அதுக்கு உங்க கம்பெனி தான் சார் காரணம். நீ தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது எங்களுக்கு இல்ல, அனுமேடத்துக்கு. நீ யார கொல்ல வந்தியோ அவங்கதான் உன் பொண்ணு ஆபரேஷனுக்கு பணம் கட்ட சொன்னாங்க. நானா அந்த அதை கண்டிப்பா செஞ்சிருக்கவே மாட்டேன். ஐயோ என்ன இது, எந்திரிங்க. என் பொண்ணுன்னா
எனக்கு உசிறு மேடம். அதனாலதான் இந்த பாவத்தை செய்ய நான் ஒத்துக்கிட்டேன். நான் பஞ்சத்துக்கு கொலகாரன் ஆனவன் மேடம், என்ன மன்னிச்சிருங்க மேடம். இவனை யார் அனுப்புனா? அது மட்டும் இருக்குது பங்காஜ், அந்த மோட்டிவ் தெரியாம நான் விட மாட்டேன். கண்டுபிடிங்க சார். கொலகாரனே உங்க முன்னாடி எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டான், அவன் சொன்னது எல்லாமே மேட்ச் ஆகுது. அப்புறம் இன்னும் என்ன சார் பிரச்சனை? மான்சேங்கயா, மூணு நாள் ஒரு பொண்ணை காணோம், உங்க குடும்பத்தை தேட மாட்டீங்களா? எங்க குடும்ப பிரச்சனையை நாங்க பாத்துக்கிறோம். அப்படி கிடைக்கலன்னா உங்ககிட்ட நேர்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இப்ப நீங்க இவனை கூட்டிட்டு கிளம்புங்க. உள்ள எல்லாரும் பயந்து போயிருக்காங்க சார். இப்ப போறேன். ஆனா எல்லா நாளும் இப்படி போலீஸை ஏமாத்திக்கிட்டே அலையலாம் மட்டும் நினைக்காதீங்க மிஸ்டர் பங்காஜ். ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டினீங்கன்னா அப்படியே செயின் மாதிரி எல்லா விஷயம் வெளியே வரும். கவனமா இருங்க. நீங்க வந்த அன்னைக்கு சொன்னேனே சார், மடியில கணம் இல்லங்கிறதுனால எங்களுக்கு பயம் இல்ல. சூரிய சார் ரொம்ப நல்லவர், அது இந்த ஊருக்கே தெரியும், உங்களுக்கு தான் தெரியல. நல்ல பக்கனையா பேசு. உனக்கு இருக்கு ஒரு நாள், அவனை கூட்டு போங்க. ஓகே சார். போடா. இவனை யாரு அனுப்புனாங்கன்னு தெரியற வரைக்கும் நீ கொஞ்சம் கவனமா இரு. உனக்கு ஏதாவது பிரச்சனைனா எனக்கு ஃபோன் பண்ணு, இவங்களை நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க சார், சூர்யா சார் இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் சூர்யா சார அவ்வளவு நம்புறேன். உன்னால திருத்தவே முடியாது சார். உனக்கு இருக்கு. சாரி சார், சாரி சார், இந்த விஷயத்தை சொன்னாதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும்னு தான் நான் சொன்னேன். பரவாயில்ல அனு மேடம், இப்ப உங்களை கொல்ல வந்தது யாருன்னு கேட்டப்போ நீங்க எங்க சுரேந்தர் பேரை சொல்லிடுவீங்களோன்னு ரொம்ப பயந்துட்டேன். அதனால இன்னும் தேவையில்லாத பிரச்சனை வரும் தான் நான் சொல்லல. ரொம்ப நல்லது மேடம், வாங்க போலாம். ஆனா இன்னும் ரெண்டு முக்கியமான கேள்விக்கு ஆன்சரே கிடைக்கல. ஒன்னு மான்சி மேடம் எங்க, இன்னொன்னு சூர்யா சார் எங்க? வாங்க அது உள்ள போய் பேசிக்கலாம். வாங்க. நீ இல்லாம என்னால இருக்கவே முடியல சூர்யா, சீக்கிரமா. எங்க இருக்க சூர்யா? எல்லாரும் உனக்காக தான் வெயிட்டிங். நீ இல்லனா எதுவுமே சரியா நடக்காது, சீக்கிரமா சூர்யா. நல்ல வேலை என் கூட அம்மாவும் ரம்யாவும் இருந்தது. நல்லதா போச்சு. அனு, சூர்யா சார்க்கு தான் அவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அதை யூஸ் பண்ணியிருந்தா மூணு நிமிஷத்துல ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிருக்குமே. ஆமா பூர்ணி, ஆனா சூர்யா சார் எங்கேயோ போயிட்டாரு. அவர் ஏதோ அவசர வேலையா போயிருக்கிறதா தான் பங்கஜ சார் சொன்னாரு. அவசர வேலையாவா? இவ்வளவு பிரச்சனை இருக்கும் போதா? அனுமா, சூர்யா சார் எங்க போயிருக்காரு? தெரியலப்பா, ஏதோ அர்ஜென்ட்டான வேலையா இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் சொல்லாம கொள்ளாம போயிருக்காரு. உன்கிட்ட கூட சொல்லலையா? அனு, இல்ல சித்தி, என்கிட்டயே சொல்லணும். மீரா மேம் பங்கஜ் சார் கிட்டயே சொல்லல. இல்ல, நீ தேவன் பேப்ரிக்கோட ஹெட் ஆச்சே, அதான் கேட்டேன். சொல்லல சித்தி, அவருக்கு என்ன அவசர வேலையோ என்னவோ, ஆனா ஒரு வகையில அவர் இல்லாததும் நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் இருந்திருந்தா ஒருவேளை டென்ஷன் ஆகி இந்த பிரச்சனை பெருசாக்கி விட்டுருந்தாலும் விட்டுருப்பாரு. அப்படியெல்லாம் சொல்லாதமா. சூர்யா சார் இருந்திருந்தா ஒரு நிமிஷத்துல இந்த பிரச்சனையே சால்வ் பண்ணிருப்பாரு. எப்படியோ அனுமா, சூர்யா சார் மேல எந்த தப்பும் இல்ல, நமக்கு தெரிஞ்சு போச்சு இல்ல, அது போதும் நமக்கு. ஆமா, இது மீரா மேடம், பங்கஜ் சார் இவங்க எல்லாமே கூட இருந்தாங்கல்ல?
ஆமாப்பா, அவங்களும் இல்லனா அவ்வளவுதான் செத்தும். ஐயோ, அந்த போலீஸ்காரன் இருக்கானே, அவன் கண்ணை நினைச்சா எனக்கு இப்ப கூட பயமா இருக்கு சுப்பு. சாதாரணமா இருக்கிற மாதிரியே இருக்கும், ஆனா கண்ணு மட்டும் எல்லா பக்கமும் பாத்துக்கிட்டே இருக்கும். இந்த புல்லு மேயற மாடு மேய்ஞ்சுகிட்டே எல்லா பக்கமும் பாத்துக்கிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி பயங்கரமான ஆளு. ஐயா, போலீஸ்காரனா அப்படிதான் இருப்பாரு. ஆனா எனக்கு மீரா மேடம் பத்தி இன்னும் நல்லா தெரியும். எந்த ப்ராப்ளத்தையும் யாருக்கும் வரவிட மாட்டாங்க. நாம நினைக்கிற மாதிரி இல்ல, ரியலி ரொம்ப டேலண்டட் பர்சன். ஆமா சித்தி, இந்த தடவை அங்க இருந்தப்போ எங்க எல்லார்கிட்டயும் ரொம்ப நம்பிக்கையா பேசினாங்க. எல்லாருக்கும் தைரியம் வர சொல்லிட்டு இருந்தாங்க. இவ்ளோ பேர் இருந்தோமே, ஆனா போலீஸ் கிட்ட பயப்படாம பேசின ஒரே ஆளு அவங்க மட்டும்தான். சரிப்பா, நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன். இன்னைக்கே வா ஆபீஸ்க்கு போய் என்ன செய்ய போற? இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு போலாம்ல? ஆமானோ, இப்பதானே வந்தோம், அதுக்குள்ள என்ன? இல்லம்மா, போட்ட வேலையெல்லாம் அப்படியே இருக்கு, உனக்கே தெரியும். ஆபீஸ்க்கு போய் 5 நாள் ஆச்சு. கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கும் போதே இன்வெஸ்டர்ஸ் விடாம எனக்கு போன் பண்ணிட்டே இருந்தாங்க. பதிலுக்கு என்னால ஒரு போன் கூட பண்ண முடியல. அவங்க எல்லார்கிட்டயும் பேசி ஆகணும், இல்லனா ப்ராப்ளம் தான். சரிம்மா, நீ ஆபீஸ் கிளம்பு. என்னப்பா, இன்னும் பெயின் கம்மி ஆகலையா? கால் வலி எவ்வளவோ பெட்டர், கழுத்து வலிதான் போகவே மாட்டேங்குது. சூர்யா சார் சொன்ன பிசியோதெரபிஸ்ட போய் பாருங்கன்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறீங்க. முதல்ல போய் பாத்துட்டு வாங்கப்பா. சரி, நான் பாத்துக்கறேன், நீ முதல்ல ஆபீஸ் கிளம்புற வழிய பாரு. ஏ அனு, துணி காய போட்டிருக்கேன்டி, அத எடுத்து குடுத்துட்டு ஆபீஸ் போடி. சரிம்மா. அக்கா, அங்க வேற ஏதும் பிரச்சனை இல்லையே? வேற பிரச்சனைனா? இல்ல, எல்லாரும் ஒரே இடத்துல இருந்தீங்களே, அதனால கேட்டேன். எல்லாரும் சந்தோஷமா தாண்டி இருந்தோம். ஆனா திடீர்னு அந்த தோட்டத்துல இருந்து பணத்தை எடுத்தாங்கன்னு சொன்னல, அது இப்ப நினைச்சா கூட எனக்கு பயந்து பயந்து வருது. பூர்ணி, யாரோ செத்தா கூட நான் பாக்க போக மாட்டேன். கண்ணு முன்னாடி போனோம், யோசிச்சு பாரு. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு பிரச்சனையா வந்துச்சு. அதுலயும் அந்த போலீஸ்காரன் கண்ணு இருக்கே செவ செவன்னு. ஐயோ, சரிக்கா, அதையே சொல்லிட்டு இருக்காத, அதான் எல்லாம் சரியாயிடுச்சுல. ஆமா, அப்போ சூர்யா சார் எங்க போனாருன்னு நிஜமாவே உனக்கு தெரியாதா? ஏண்டி இவ்ளோ தூரம் படிச்சு படிச்சு சொல்ற, அப்புறம் திரும்ப திரும்ப அதே கேக்குற? அவர் என்ன எங்கயாவது மறைச்சு வச்சிட்ட? நான் சொல்ல போறோம், நீ எனக்கு தங்கச்சியா இல்ல அந்த போலீஸ்காரனுக்கு தங்கச்சியா? ஐயோ, போக்கா, நீ வேற. மாஞ்சி, நாமளே இன்னைக்குதான் வந்திருக்கோம், அதுக்குள்ள இவங்களுக்கு எப்படி தெரியும்? குவைட் சந்திரா, இப்ப பேசாத, நானும் அததான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஊரெல்லாம் சுத்துனாலும் எல்லாரும் தொடங்கின இடத்துக்கு தான் வந்து சேரணும். மகளே, உயர உயர பறந்தாலும் பூமியில கால் பட்டுதான் ஆகணும். இது ஆத்தா எழுதி வச்ச விதி. எல்லாரும் எங்க தொடங்கணுமோ அங்க வந்துதான் சேரணும். நீயும் அங்க வந்திருக்க மகனே. இனிமே இந்த இடத்துலதான் எல்லாமே நடக்கணும்னு அந்த ஆத்தா எழுதி வச்சிருக்கா. இது அவ வீடு, இந்த உலகமே அவ வீடு தானே. எல்லாம் கூடி வர நேரம் வந்தாச்சுமா, எல்லாத்துக்கும் இந்த வீடு தயாரா இருக்கணும். தான் கையில இருக்கிற சோழிய ஆத்தா உருட்டி விட்டுட்ட. எல்லாம் விதிப்படி நடக்கும் ஆத்தா, விதிப்படி நடக்கும். புரியலமா நீங்க சொல்றது? எல்லாமே புரிஞ்சிட்டா வாழ்க்கையில என்ன சுவாரஸ்யம் இருக்கு தாயி? போக போக நீயே புரிஞ்சுக்குவ. சாமியா டேமா வந்துட்டாங்க. இந்த வீட்டுக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி நீங்க வந்துட்டீங்களேம்மா.
ஆத்தா இந்த வீட்டை விட்டு போனாதானமா திரும்ப வரத்துக்கு? எதுவுமே மாறல தாயி, எல்லாமே அதே இடத்துலதான் இருக்கு. நாம தான் ஒரு இடத்துக்கு போறோம், திரும்ப வரோம். உன் மருமக இந்த வீட்டுக்கு வரணும்னு எழுதி வச்சிருக்கு. நீ தடுத்தாலும் நான் தடுத்தாலும் அது நடக்காம போகாது. உன் மருமகளை வரவேற்க தயாரா இருந்துக்க தாயி. மேடம், இன்வெஸ்டர்ஸ் வந்திருக்காங்க, உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க. மை காட், நாலு நாள் எல்லாருமே போன் பண்ணிட்டு தான் இருந்தாங்க, அவங்க கிட்ட பேசவே முடியல. வர சொல்லுங்க மேரஜி, பேசுவோம். வேண்டாம் பங்கஜ், அவங்க வந்த உடனே முதல் கேள்வி என்ன கேட்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? சூர்யா சார் எங்கன்னா கேட்பாங்க, ஏன் போன ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருக்காருன்னு கேட்பாங்க. நாம என்ன பதில் சொல்றது சொல்லுங்க. எஃப்எம் அவங்க கிட்ட நான் இன்னும் வரலன்னு சொல்லுங்க. ரெண்டு நாள் லீவுன்னு சொல்லுங்க. உடம்பு சரியில்லைன்னு சொல்லிடுங்க. ஓகே மேடம், உடம்புக்கு என்னன்னு கேட்டாங்கண்ணா. இடியட், ஏதாவது சொல்லி சமாளிக்க வேண்டியதானே, போங்க. வாங்க சார், வாங்க, ப்ளீஸ் சிட். நானே வந்து உங்களை ரிசீவ் பண்றதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. சூர்யா சாருக்கு அஞ்சு நாளா போன் பண்ணிட்டு இருக்கோம், எப்பவுமே சுவிட்ச் ஆஃப்னே வருது. எத்தனை பேர் எங்களுக்கு போன் பண்ணி கேக்குறாங்க தெரியுமா, சூர்யா சார் எங்க, சூர்யா சார் எங்க, எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல சொல்றீங்களா? அவர் எங்க வேணாலும் போட்டோம், அதெல்லாம் நாங்க கண்ட்ரோல் பண்ணல. போறதுக்கு முன்னாடி இங்க போறேன்னு சொல்லிட்டு கூட போக மாட்டாரா? இன்வெஸ்டர்ஸ்க்கு மெசேஜ் கூட போடலாம்ல சார். அப்படி கூட சொல்ல முடியாத அளவுக்கு கொஞ்சம் சீரியஸான வேலையா இருந்திருக்கலாம். நீங்க ரொம்ப ஈஸியா பதில் சொல்லிட்டீங்க, ஆனா எங்க கிட்ட கேக்குறவங்களுக்கு எங்களால பதில் சொல்ல முடியல. நான் சொல்றதோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு கூட தெரியல. புரியுது சார், நல்லா புரியுது. ஆக்சுவலா அது என்னன்னா, நோ மோர் எக்ஸ்பிளனேஷன் மேரா. இப்ப அனு மேடம் இருக்காங்களா இல்ல அவங்களும் இல்லையா, நாங்க அவங்கள உடனே பாத்தாகணும். சார், ஆக்சுவலி அனு இன்னைக்கு வருவாளான்னு தெரியல, ஏன்னா ப்ராஜெக்ட் ஜாப் எல்லாம் காலையில தான் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போயிருக்காங்க. நீங்க ரெண்டு பேரும் மட்டும் தான் வந்திருக்கீங்க, அனு மேடம் வர மாட்டாங்களா? இது என்ன கார்பரேட் ஆபீஸா இல்ல கார்பரேஷன் ஆபீஸா? நிஜமா இங்க நடக்கிறது எதையும் என்னால புரிஞ்சுக்கவே முடியல. ஐ அம் டயர்ட் மீரா, ஐ அம் வெரி டயர்ட். ஹலோ சார். ஹலோ மேம். தேங்க் காட், உனக்காக தான் இந்த ரெண்டு இன்வெஸ்டர்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அனு வந்தாச்சு சார், கேக்குறதெல்லாம் கேட்டுக்கோங்க. என்ன அனு மேடம், போன் மேல போன் போடுறோம், எடுக்கவே மாட்டேங்கிறீங்க, திரும்ப பண்ணவும் மாட்டேங்கிறீங்க. இவங்கள கேட்டா ஏதோ முக்கியமான ப்ராஜெக்ட்னு சொல்றாங்க. சாரி சார், ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்ல இருந்தேன். முக்கியமான ப்ராஜெக்ட்னு சொல்றீங்களே தவிர அது என்ன ப்ராஜெக்ட்னு எங்ககிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க. நாங்க இந்த கம்பெனியோட இன்வெஸ்டர்ஸ் தானே, எங்களுக்கு தெரிஞ்சுக்க ரைட்ஸ் இல்லையா? சார், நீங்க பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல இருந்து பேசிட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் இந்த கம்பெனி உங்களுக்கு ஏதாவது குறை வச்சிருக்கா? பங்கஜ் சாரும் மீரா மேமும் நானும் உங்ககிட்ட அப்படி ஏதாவது நடந்திருக்கோமா? ஏன் உடனே இப்படி கேக்குறீங்க? உங்களுக்கு அப்டேட் பண்ண முடியாத அளவுக்கு நாங்க பிஸியா இருந்தோம்னு சொன்னா ஏன் அதை நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க? நாலு நாள் நீங்க ஒருத்தருக்கு போன் பண்ணி பாருங்க, அந்த போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்தா அப்ப உங்களுக்கு தெரியும். லீவ் ஆல் தீஸ் திங்ஸ். இப்ப சூர்யா சார் எங்க இருக்காரு, நாங்க அவர்கிட்ட பேசி ஆகணும். சூர்யா சார் இன்டர்வியூ எடுக்கணும்னு இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ல இருந்து போன் மேல போன் போடுறாங்க. இந்த இன்டர்வியூ மட்டும் வெளியே வந்துச்சுன்னா ஆல் இந்தியா லெவல்ல நம்ம கம்பெனிக்கு பெரிய ரீச் கிடைக்கும். எக்ஸலன்ட் பிஆர் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை சொல்லதான் நாங்க அவரை வலவிசி தேடிட்டு இருக்கோம், ஆனா எங்க என்ன தெரியலையே. ஜஸ்ட் 2 டேஸ் வெயிட் பண்ணுங்க, அதுக்குள்ள சூர்யா சார் கண்டிப்பா வந்துருவாரு. எஸ் சார், இன்னும் ஒரு 2 டேஸ்ல சூர்யா சார் உங்க கண்ணு முன்னாடி வந்து நிப்பார் சார். 2 டேஸ் இல்ல, 2 வீக்ஸ் கூட சூர்யா சார்க்காக நாங்க வெயிட் பண்ணுவோம். இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் வெயிட் பண்ணாதே. ஒண்ணு மட்டும் புரியவே மாட்டேங்குது, அவ்வளவு பெரிய விஐபி சொல்லாம கொள்ளாம எப்படி எப்படி போவாரு சார்? அவர் வந்த உடனே நாங்க அந்த கம்பெனி கிட்ட பேசிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றோம். சூர்யா சார் வந்ததுக்கு அப்புறம் நானே அவர்கிட்ட நேர்ல கேட்க போறேன்.
அப்படி எங்க சார் சொல்லாம கொள்ளாம போனீங்க? நாம ஏன் பயப்படணும்? நானும் கேக்குறேன். என்னாச்சு மை டியர் இன்வெஸ்டர்ஸ்? நான் உள்ள வரும்போது ரொம்ப வேகமா பேசிட்டு இருந்தீங்க, இப்ப ரொம்ப அமைதியா இருக்கீங்க. இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இன்டர்வியூ கேட்டாங்க, அவ்வளவுதானே? என்னோட இன்டர்வியூ வேணும்னா அவங்கள வெயிட் பண்ண சொல்லுங்க, இல்ல யாரோட இன்டர்வியூ கிடைக்கதோ அதை போட சொல்லுங்க. அப்படி இல்ல சார், அந்த இன்டர்வியூவால நமக்கு நல்ல பிஆர் கிடைக்கும். அதை விட நல்ல பிஆர் கொண்டு வர மீரா இருக்கா, அனு இருக்கா, இந்த கம்பெனி இருக்கு. Why are you this much worried about that? I don't understand. நீங்க சொல்றதெல்லாம் ஒரு வகையில கரெக்ட் தான் சார். நீங்க சொன்னா கரெக்ட்டா தான் இருக்கும். இங்க பாருங்க, நீங்க இன்வெஸ்டர்ஸ். I respect you a lot. அது உங்களுக்கே நல்லா தெரியும். Yes sir. ஒரு கம்பெனியா எங்களுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. Some official secrets maintain பண்ணி தான் ஆகணும். நாலு நாள் நீங்க ஃபோன் பண்ணி அனு எடுக்கல, மீரா எடுக்கல, பங்கஜ் எடுக்கல, நான் எடுக்கல. இதனால உங்களுக்கு ஏதாவது லாஸ் இருக்கா சார்? அவங்களுக்கு வேண்டிய எல்லா ரிப்போர்ட்ஸ் அனுப்பிட்டு தான் போணும், எந்த பெண்டிங்கும் கிடையாது. எஸ் சார். சங்கரன் சரோ யமுனா மேடமும் இங்க இருந்து இவங்க கேட்டதெல்லாம் பண்ணி கொடுத்துதான் இருந்தாங்க. என்ன, இவங்களால நம்மள ரீச் பண்ண முடியல, அதான் சார் இவங்களுக்கு கோவமே. கோவம் எல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம், நீங்க என்ன, கமான் மீரா, கலந்து பேசினா சில டிசிஷன்ஸ் எடுக்க வசதியா இருக்கும். அதான் இப்போ சூர்யா சரே வந்துட்டாரு, இனிமே என்ன, நோ ப்ராப்ளம். Anything else? Nothing sir. We will catch you later. இப்பதான வந்திருக்கீங்க, carry on. By the way investors, Indian Chamber of Commerce ல இன்டர்வியூ கொடுத்தாச்சு. Just now given over phone. You may go now. Thanks. Unbelievable sir. See you sir. See you. Bye sir.